வணக்கம், நான் ஆதி. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல டேட்டா என்ட்ரி, இந்த ஃபார்ம் ஃபில்லிங், கேப்சா ஒர்க், இந்த மூலமா எப்படி சம்பாதிக்கிறது அப்படிங்கறதான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி பெய்டு வெர்ஷன் இருக்கு, அன்பெய்டு வெர்ஷன் இருக்கு. பெய்டு வெர்ஷன் யார் யூஸ் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டைப் ரைட்டிங் ஸ்பீடு நல்லா பர்ஃபெக்டா இருப்பேன், லோயர் கிளாஸ் ஹையர் கிளாஸ் எல்லாமே நான் பர்ஃபெக்டா முடிச்சுட்டேன் அப்படிங்கிறவங்க கண்டிப்பா அதை நீங்க சூஸ் பண்ணி அதிக அளவுல லாபம் பெறலாம். எனக்கு டைப் ரைட்டிங் ஸ்பீடும் இல்லை, ஆனால் நான் ஏதாச்சும் ரெகுலராக ஒரு நாளைக்கு 100 ரூபானாச்சும் சம்பாதிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க இந்த அன்பெய்டு வெர்ஷனை நீங்கள் யூஸ் பண்ணலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன் இண்டியா அப்படிங்கிற ஒரு கவர்மெண்ட் பரிந்துரை செய்கிற ஒரு கம்பெனி. இது ட்ரேட்மார்க்கு இது இந்த கம்பெனிக்கும் இருக்குது. பேமெண்ட்டை பற்றி ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நல்ல ஒரு கம்பெனி தான். ஆனால் நீங்கள் யூஸ் பண்ணுற அதாவது நீங்கள் உங்களோட டைப்பிங் ஸ்பீடை பொறுத்து தான் இந்த இதில் வந்து வருமானம் வரும். ஓகே, இது எல்லாருமே நிறைய பேர் இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. இருந்தாலும் நம்ம கேட்டகரியில் நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, ஸோ அதனால தான் இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, அது கூட அந்த பெல் பட்டன்லாம் ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம எப்படி ஒன் இண்டியாவில் ரிஜிஸ்டர் பண்ணுறது அப்படின்னு பார்த்துருவோம். டிஜிட்டல் ஒன் இண்டியா அப்படின்னு சொல்லிட்டு கூகுளில் சர்ச் பண்ணுங்கள், ஃபஸ்ட் ஆப்ஷனாக வரும். அந்த அஃபீஷியல் லிங்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வரும். ஃபஸ்ட்டு ரிஜிஸ்டர் பண்ணணும். அதுக்கு முன்னாடி இவங்க எப்படி பேமெண்ட் வரும்னு ஒரு சின்ன ப்ரொசீஜர்லாம் சொல்லியிருக்காங்க, அதெல்லாம் கொஞ்சம் படித்து பார்த்துக்குங்க. இவங்க எத்தனை கம்பெனியில் இது ஏதாவது எத்தனை பேரோட கையப் வச்சுருக்காங்க, என்னென்ன ஒர்க் பண்ணிங்க பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ்லாம் அவங்க கொடுத்துருப்பாங்க. ட்ரஸ்டடாக இந்த கம்பெனி எல்லாமே எல்லா டீட்டெயில்ஸுமே கொடுத்துருப்பாங்க, அதெல்லாம் ஓரளவு படிச்சுக்கிங்க. அந்த ரிஜிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேலே இப்போ டாப்பில் போனீங்க அப்படின்னா ஒரு பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கிங்க. அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு நேம் கேட்கும், உங்களோட நேம் என்டர் பண்ணிக்கிங்க. அடுத்தது உங்களோட இமெயில் ஐடி என்டர் பண்ணிக்கிங்க. அடுத்தது உங்களோட பாஸ்வேர்டு, இதுக்கு என்ன பாஸ்வேர்டு சூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த பாஸ்வேர்டை நீங்கள் அதில் சூஸ் பண்ணிக்கிங்க. அப்புறம் உங்களோட மொபைல் நம்பரை நீங்கள் என்டர் பண்ணிக்கிங்க. உங்களோட கண்ட்ரியை சூஸ் பண்ணிக்கிங்க. அடுத்தது உங்களோட சிட்டி, கும்பகோணம்னா கும்பகோணம், உங்களோட சிட்டி என்ன சிட்டியோ அதை கொடுத்துக்குங்க. டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் ஆல் கொடுத்துட்டு க்ரியேட் ஏ அக்கௌண்ட் அப்படிங்கிறத கொடுத்துக்குங்க. உங்களுக்கு அக்கௌண்ட் ஓப்பன் ஆகிடும். ஓப்பன் ஆன பேஜ் வந்து இப்படி தான் இருக்கும். அவங்க ஃபஸ்ட்டு ஆப்ஷன்லேயே கொடுத்துருப்பாங்க, இந்த லாக்டவுன் பீரியடில் எங்களால் ஹெல்ப் அண்ட் சப்போர்ட்டுக்கு காண்டாக்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே சமயம் நீங்கள் கண்டினியூவாகவும் ஒர்க் பண்ணலாம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னென்ன ஒர்க் இருக்குது அப்படின்றத பார்த்துருவோம். கேப்சா என்ட்ரி இருக்குது, ஸ்ட்ரிப்பட் டேட்டா என்ட்ரி இருக்குது, அப்புறம் ஃபார்ம் ஃபில்லிங் இருக்குது, பேஜ் டைப்பிங் ஜாப் இருக்குது. ஃபஸ்ட்டு கேப்சா என்ட்ரியோட ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்த்துருவோம். கேப்சா என்ட்ரி மட்டும்தான் இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஃப்ரீயாக வந்து ஒர்க் பண்ண முடியும், மற்றதெல்லாம் வந்து பெய்டு வெர்ஷன். ஓகே, கேப்சா என்ட்ரியை பொறுத்தவரையும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பேஜ் ஓப்பன் பண்ணோன்னா லோடிங் ஆகும், இப்படி தான் லோடிங் ஆகும். இதில் தான் கேப்சா வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். இந்த கேப்சா ஷோ ஆகாது பாருங்கள், 6926355 8 அப்படிங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணிக்கணும். ஓகேவா, நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா சேவ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுங்க. இது வந்து சேவ்னு கொடுத்தீங்கன்னா ஆகாது, ஏன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைம் இன்னும் எடுத்துக்குது, அதாவது அந்த ஃப்ரீ வெர்ஷனை பொறுத்தவரையும் டைம் கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கும். அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் டைம் ஓடட்டும், அதுக்கு முன்னாடி நம்ம இதில் எப்படி எவ்வளோ சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸை இதில் பார்த்துருவோம். ஓகே, இந்த செயலில் வந்து பார்த்தீங்கன்னா கால்குலேட் யுவர் இயர்னிங்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் இருக்கும் ஃப்ரீ பிளானில் எவ்வளோ சம்பாதிக்கலாம், ப்ரீமியம் பிளானில் எவ்வளோ சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் பார்த்துருவோம். ஒரு எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நம்ம ஒரு 60 போடுவோம். நீங்கள் 60 என்ட்ரி அடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ இயர்னிங் வரும்னு பார்த்தீங்கன்னா டெய்லி வந்து உங்களுக்கு 19.20, அதாவது 20 ரூபா வருதுன்னு வச்சுக்கோங்க. இதேமாரி டெய்லியும் நீங்கள் 60 என்ட்ரி அடிச்சிங்க அப்படின்னா ஒரு மாதம் வந்து பார்த்திங்கன்னா 576 ரூபா நீங்கள் பேமெண்ட் எடுக்கலாம். ஃப்ரீ பிளான்லேயும் இருக்குது, இப்படி தான் எடுக்கலாம், ஆனால் ப்ரீமியம் பிளானில் கொஞ்சம் அதிகமாக எடுக்கலாம். ப்ரீமியம் பிளானை பொறுத்தவரையும் பார்த்திங்கன்னா 28 ரூபா எடுக்கலாம், அதாவது ஒரு நாளைக்கு. ஓகே, இப்போ வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100 என்ட்ரி போட்டு பார்ப்போம், இல்லைனா 150 போடுவோம். ஓகே, 150 என்ட்ரி போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 48 ரூபா கிடைக்கும். இதேமாரி டெய்லியும் நீங்கள் 150 150 போட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா ஃப்ரீ பிளானில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 1440 ரூபா வந்து மந்த்லி கிடைக்கும். ப்ரீமியம் பிளானில் வந்து 2160 ரூபா கிடைக்கும். ஓகே, வீக்லி இதெல்லாம் எவ்வளோ எடுக்குது அப்படிங்கிறத பார்த்துக்குங்க. அடுத்தது சும்மா வந்து நம்ம ஒரு 200 போட்டு பார்ப்போம். 200 பொறுத்தவரையும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 64 ரூபா டெய்லி கிடைக்கும். ப்ரீமியம் பிளானில் வந்து 96 ரூபா கிடைக்கும். ஓகே, இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் டைப் ரைட்டிங் ஸ்பீடை பொறுத்து தான் உங்களுக்கு இருக்குது. சில பேர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா 7 அடிக்கிறவங்களாம் இருக்காங்க. அதான் ஹையர் கிளாஸ் இதெல்லாம் முடிச்சிருந்தாங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இதை சூஸ் பண்ணி அதிக லாபம் பெறலாம். ஓகே, இதில் அடுத்தடுத்த ஸ்டெப்பு என்ன அப்படிங்கிறத டீட்டெயில்ஸாக இப்போ கண்டினியூஸாக இதில் பார்ப்போம்.
இப்போ சேவ் கொடுத்துங்க. சேவ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்த கேப்சா வந்து இதில் ஷோ ஆகும். ஓகே, அதுக்கு முன்னாடி கீழே ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஃப்ரீ பிளான் ப்ரீமியம் பிளான்னு சொல்லிட்டு ஒரு பேஜ் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா வெயிட்டிங் செகண்ட்ஸ் இருக்குது பாருங்கள். ஃப்ரீ பிளானில் வந்து ஒரு கேப்சா அடிக்கிறதுக்கும் இதுக்கும் 70 செகண்ட் 80 செகண்ட் வந்து ஷோ ஆகும். ஆனால் ப்ரீமியம் பிளானில் 15-25 செகண்ட் தான் ஆகும். அதேமாரி இதில் 3000 என்ட்ரி தான் நீங்கள் அடிக்க முடியும் டெய்லி, அதாவது இந்த லிமிட்டே அதான். 3000 என்ட்ரி அடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தமாக மந்த்லி வந்து பார்த்திங்கன்னா 28,800 கிடைக்கும். ஆனால் இவ்வளோ கிடைக்காது, 960 ரூபா மட்டும்தான் உங்களால் கிடைக்க முடியும். ஏன்னா அவங்க வந்து டோட்டலாகவே வந்து 3000 ரூபா தான், 3000 என்ட்ரி தான் கொடுத்துருக்காங்க, மந்த்லின்னு இல்லை டோட்டலாகவே கொடுத்துருக்காங்க. ஓகே, நீங்கள் ஜஸ்ட் போய் ட்ரை பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா ஃப்ரீ பிளானை சூஸ் பண்ணி இதில் ஃபஸ்ட்டு ஏர்ன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அதில் வர கிடைக்கிற அமௌண்ட்டை வச்சு நீங்கள் ப்ரீமியம் பிளானுக்கு மாறிக்கிங்க. ஓகே, அடுத்தது நம்ம ஸ்னிப்பட்டு டேட்டா ஜாப் என்ட்ரி ஜாப்னு ஒன்று இருக்குல்ல, அதை பார்ப்போம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிக்சர் இருக்கும், அந்த பிக்சரில் இருக்கிற ஐடி, கேரக்டரு, ரெஃபரன்ஸ் நம்பர், அக்கௌண்ட் நம்பரு இதெல்லாம் நம்ம இதில் சைடில் வந்து என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதில் நீங்கள் என்டர் பண்ணி அடிச்சுக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா இதாக இருக்கும். இதில் இதையும் நீங்கள் அதிகமாக இது பண்ணலாம். இது வந்து நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட்டை நீங்கள் சப்மிட் பண்ணிங்க அப்படின்னா, சேவ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50 பைசா கிடைக்கும். ஓகேவா, இப்போ சைட்லேயே இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், 50 பைசாங்கிறது உங்களுக்கு இதில் கிடைக்கும். இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரிவ்யூ போயிட்டு அவங்க சக்ஸஸ்ஃபுல் அதாவது கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் இந்த 50 பைசாவும் கிடைக்கும். டேட் கேப்சா என்ட்ரியும் அப்படி தான், உங்களுக்கு அதிகபட்சமாக 4 மணி நேரத்துக்குள்ளே கேப்சா என்ட்ரியை பொறுத்த வரையும் உங்களுக்கு எதுவுமே சொல்லுவாங்க. ஓகே, மேலே சைடில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், 500 என்ட்ரி இதில் நீங்கள் அடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு 250 ரூபா ஒரு நாளைக்கு கிடைக்கும். ஆனால் பட் நீங்கள் அதில் ப்ரீமியம் பிளானில் ஜாயின் பண்ணியிருக்கணும். ஓகே, இப்போ 100 என்ட்ரி அடிச்சிங்க அப்படின்னா 50 ரூபா கிடைக்குது ஒரு மாதத்துக்கு, 1500 ரூபா வரையும் கிடைக்குது. ஃப்ரீயாக இருக்கிற டயத்தில் நீங்கள் எதுவும் டைப்பிங் கிளாஸ் நல்லா பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அது கரெக்டாக கிடைக்கும். ப்ராக்டிக்ஸ் எடுங்க ஃபஸ்ட்டு, ஃப்ரீ பிளானில் எடுத்து ஃப்ரீ பிளானில் வச்சுக்கிட்டு ப்ராக்டிக்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அடுத்த டேட்டா என்ட்ரி ஜாப்பை பொறுத்த வரையும் பார்த்திங்க அப்படின்னா இதில் எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பேராகிராஃபாக இருக்கும். அதை நீங்கள் நார்மல் டேட்டா என்ட்ரி எல்லாருக்குமே தெரியும், அந்த டேட்டா என்ட்ரியும் இதில் அவைலபிளாக தான் இருக்குது. நீங்கள் இதை நல்லா டேட்டா என்ட்ரிக்கு முன்னாடி அடித்து நல்லா உங்களுக்கு பழக்கம் அப்படின்னா நீங்கள் இதில் சூஸ் பண்ணி ஏர்ன் பண்ணி பாருங்கள். நல்லா தான் இது இதுவரையும் உங்களுக்கு ஒர்க் ஆகுது. இதுக்கு வந்து ஒரு என்ட்ரிக்கு வந்து 1 ரூபா கொடுக்குறாங்க. ஓகேங்களா, ஒரு என்ட்ரிக்கு வந்து பார்த்திங்கன்னா 1 ரூபா கொடுக்குறாங்க. இதில் கால்குலேட் பண்ணி பார்த்திங்க அப்படின்னா இதில் ஒரு என்ட்ரிக்கு 1 ரூபானே உங்களுக்கு தெரியும். ஒரு நாளைக்கு நீங்கள் எவ்வளோ 60 என்ட்ரி அடிக்கிறீங்கன்னா 60 ரூபா கிடைக்கும். மந்த்லி 1800 ரூபா கிடைக்கும். டைப் ரைட்டிங் ஸ்பீடாக இருக்கிறவங்க இதை சூஸ் பண்ணுங்கள். அவசரப்பட்டு யாரும் ஃப்ரீ பிளான் அதாவது டைப் ரைட்டிங் அடிக்க தெரியாதவங்க கொடுக்காதீங்க. அதுக்கப்புறம் இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட்டும் உங்களுக்கு இதில் வேஸ்ட்டாக போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஃபார்ம் ஃபில்லிங் அப்புறம் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா சேம் அசிஷுவல் தான், ஒரு இது கொடுத்துருப்பாங்க, ஒரு பேராகிராஃப் மாரி அதாவது ஒரு ஃபார்ம் இருக்கும். அந்த ஃபார்மை வந்து நம்ம இதில் ஃபில்அப் பண்ணுற மாதிரி இருக்கும். நேமு, லாஸ்ட் நேமு, சிட்டி, ஸ்டேட்டு, கண்ட்ரி, டேட் ஆஃப் பர்த், அக்கௌண்ட் நம்பரு, அசஸ்மெண்ட் நம்பரு இதெல்லாம் நீங்கள் அசிஷுவலாக இதில் ஃபில்அப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு எவ்வளோ கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா டெய்லி எவ்வளோ உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா 1.50 பைசா, அது டெய்லியும் இல்லை, ஒரு ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ணிங்க அப்படின்னா 1 ரூபா 50 பைசாங்கிறது கிடைக்கும். ஓகேவா, இது வந்து நீங்கள் சூஸ் பண்ணலாம், கொஞ்சம் ப்ராக்டிஸ் எடுத்துகிட்டு இதை சூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இது கரெக்டாக இருக்கும். இது 24 மணி நேரத்துக்குள்ளே உங்களுக்கான ரிப்போர்ட் வந்து சப்மிட் பண்ணி அவங்க கொடுத்துருவாங்க. அதிகபட்சம் கரெக்டாக அடிக்கிற ட்ரை பண்ணுங்கள், இல்லைனா திரும்பி ரிப்போர்ட்டை வந்து சப்மிட் பண்ணி உங்களுக்கு வந்து மறுபடியும் இதை கொடுத்துக்கிட்டு தப்பாக இருக்குது கொடுப்பாங்க. ஸோ அதனால் அதை பார்த்துக்குங்க. ஓகே, ஒரு நாளைக்கு 20 அடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு 30 ரூபா கிடைக்குது, மந்த்லி 900 ரூபா கிடைக்குது, பார்த்துக்கோங்க. உங்களுக்கு எது இதில் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் சூஸ் பண்ணி பார்த்துங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம லேட்டஸ்ட்டாக ட்ரை பண்ணதில் வந்து 10 ரூபா 4 பைசா கிடச்சிருக்கு. இவங்க போனஸ் பாயிண்ட்டாக இந்த அக்கௌண்ட்டில் ஜாயின் பண்ணோடனே உங்களுக்கு வந்து 10 ரூபாங்கிறது கொடுத்துருவாங்க. அப்புறம் அக்கௌண்ட் நம்பராக நீங்கள் ஆட் பண்ணோம்னா மேலே கெட் பேமெண்ட் இருக்கும், அதில் நீங்கள் கொடுத்துக்கலாம். நீங்கள் அதிகபட்சம் இதில் உங்களுக்கு வந்து $350 நீங்கள் ஏர்ன் பண்ணால் தான் இவங்களை வந்து உங்களோட அக்கௌண்ட் பேங்க் அக்கௌண்ட் நம்பரே நீங்கள் இதில் ஆட் பண்ண முடியும். ஸோ அதனால் நீங்கள் அதை பார்த்துக்குங்க, ஆட்டோமேட்டிக்கலாக உங்களுக்கு பாப்பப் வரும், அது மூலமா நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். ஓகேவா, இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் எது எதுக்கும் அப்புறம் அந்த மேலே வந்து வித்ட்ராவல் பேனல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான இந்த அமௌண்ட் வந்து வித்ட்ராவல் ஆகிடும். 500 ரூபா அமௌண்ட் இருந்துச்சுனாலே உங்களுக்கு வந்து வித்ட்ராவல் நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஓகே. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரீமியம் பிளான், இந்த பிளானில்
என் எவ்வளோ எவ்வளோ கட்டணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த ப்ரீமியம் பிளான் அப்படிங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணிங்க அப்படின்னா இருக்கும். இதில் கேப்சா என்ட்ரிக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா அதிகபட்சம் கம்மியாக இருக்குது, 110 ரூபா இருக்குது. அந்த ஸ்னிப்பட்டு டேட்டா பிளானில் 720 ரூபா, டேட்டா என்ட்ரி பிளானில் 660 ரூபா, ஃபார்ம் டேட்டா அந்த இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 110 ரூபா. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஜிஎஸ்டி அமௌண்ட்டு இதில் டிடெக்ட் பண்ணிவிடுவாங்க, உங்களுக்கு அதிகபட்சம் எல்லாத்துக்கும் ஒரு 10 ரூபா மேலே கூட போகும். கேப்சா என்ட்ரி ஒர்க்கை பொறுத்தவரை நல்ல ஒரு இதாக இருக்கும், க்ரோத்து கிடைக்கும். நீங்கள் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு இதை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள், கரெக்டாக இருக்கும். ஓகே, அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன், நன்றி. ஓகே, எல்லோரும் வீடியோ பார்த்துருப்பீங்க, வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், அப்படி பிடிக்கல அப்படின்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன், அடுத்த வீடியோ அதிகபட்சம் ஹேக்கிங் ரிலேட்டட் வீடியோவாக தான் இருக்கும். ஓகே, அடுத்த வீடியோவில் நான் சந்திக்கிறேன், நன்றி, வணக்கம், தேங்க்யூ.